ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இதை செய்கிறதுக்கு ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இதை மெஷர் பண்ணி வெட்ட போகிறோம். அதுக்கு ஸ்கேலும் பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ 15x7.5 சென்டிமீட்டரில் நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏ4 ஷீட் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு இதுவும் இல்லை. ஓரிகாமி ஷீட் எப்போவுமே 15x15 இருக்கும். நீங்கள் அதை வாங்கி கூட ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை பாதியாக மடக்குங்க. அப்புறமும் ஒரு டாப் எடுத்துக்கிட்டு இப்படி டயகனல் அப்படியே பாதியாக முடிச்சுக்கோங்க. அடுத்து அது அப்படியே இந்த டயகனலாக பாதியாக மடித்து முடித்தோன்னே இங்கே ஒரு கிராஸ் தெரியும் பாருங்கள், அந்த கிராஸோட எண்டில் கொண்டு போய் இப்படி போய் ஹரிசாண்டில் மடக்கிடுங்க. இப்போ இதை எடுத்து எட்ஜில் இருந்து சென்டருக்கு அப்படியே மடிங்க. இப்போ நீங்கள் திரும்ப எட்ஜில் இருந்து இது சென்டருக்கு மடக்குங்க. ஆனால் இந்த இதை இந்த பாதியாக மடிக்கிருக்கோம்ல, இதை மட்டும் மடக்கிறாதீங்க. கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் பாதியாக மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் தான் மடிக்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் மடிக்கோங்க. இப்போ இது இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த லைன் தெரியுதுல, நம்ம க்ரீஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த லைனில், அந்த லைன் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, அந்த லைனில் அப்படியே ஸ்கொயர் மடிக்கிற மாதிரி, ஸ்கொயர் வெட்டுறதுக்காக மடிக்கிற மாதிரி இப்படி டயக்னலாக மடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடும். நம்மளுக்கு இந்த மாதிரி பாதி டைமண்ட் ஷேப்பில், பாதி டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு இங்கே ஒரு க்ரீஸ் கிடைக்கும். இப்போ ஒரு இதை இப்படியே தள்ளி மற்ற நாலு இதையும் உள்ளாக்க தள்ளுங்க. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுங்க.
இல்லைக்கா, இதை மட்டும் இப்படி மடக்கி விட்டு நாலு சைடையும் இப்போ அதை மடக்கணுன்னே இந்த டைமண்டை அப்படியே ஓவர்லாப் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு திரும்ப சொல்கிறேன். இந்த உள்ளே மடக்கிட்டு இங்கே ஒரு லைன் கிடைக்கும் பாருங்க, அதை இப்படி இந்த அதை உள்ள நம்மளுக்கு நேராக இழுத்துக்கணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு இந்த நாலு கார்னர்லேயும் வேலி ஃபோல்ட் பண்ணுங்கள், இந்த இடத்துல மவுண்டைன் ஃபோல்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து இந்த இடத்துல அப்படியே மடக்குனிங்களா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எந்த இதோ நம்ம இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல சென்டருக்கு, அந்த பக்கம் இந்த மேலே இருக்கிற ஃப்ளாப்பை கொண்டு வாங்க. இங்கே நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு இதை அப்படியே திருப்பி இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அடுத்து இந்த இடத்துல இதுக்கு பேரலலாக அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள், டயக்னலாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ இதை இந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு மடக்குனதை அப்படியே உள்ளாக்க ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுங்கள். இப்போ இதை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்து இதை திறந்துட்டு ஃபுல்லாக நம்ம திறந்துட்டு இதோட இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு இதை டயக்னலாக அப்படியே மடிச்சிருங்க. அடுத்து பாதி, அப்புறம் இன்னொரு பாதி, அதே மாதிரி இந்த சைடும். உங்களுக்கு வேணால் இதை மடிக்க ஆரம்பித்த அப்போவே இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபோல் தெரியும் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோல் தெரியும்ல, அது அதே மாதிரி அப்படியே மடக்கி விட்ருங்க. இந்த சைட்லேயும் அந்த மாதிரி அதே மாதிரியே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் ஷேப்பில் ஒரு புக் மார்க். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புக்கை எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஆலிவர் ட்விஸ்ட் புக் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல படித்து முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல படித்து முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த பேஜ் இதை இங்கே வச்சுட்டு இந்த பேஜை திருப்பிட்டு இந்த ஹார்ட்டோட இந்த ஃப்ளாப்பை இப்படி வச்சுட்டு மூடிட்டோம்னா நல்லா வச்சு நீங்கள் அமுக்கிக்கலாம். இதை அடுத்து உள்ளே போகாது. நீங்கள் அடுத்து எடுக்கும்போது ஓ நான் இங்கே தான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் திருப்பும் போது கரெக்டாக நீங்கள் விட்ட பேஜ் தான் வரும். நீங்கள் திருப்பும்போது இந்த பேஜ் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஓரிகாமி கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா அவருக்கு ஒரு ஷேரை போட்டு விடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸாக வரும்.